Dear students, welcome to Bio Kingdom. நம்ம 11th ஸ்டாண்டர்ட் உயிரியல் ஒன் வேர்டு டெஸ்ட் வச்சாங்களே அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வருவனவற்றுள் வைரஸ்களை பற்றி சரியான கூற்று எது? டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவை கொண்டுள்ளன. ரெண்டாவது, கிராம் நேர் பாக்டீரியங்களை பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. ஆன்சர், டெக்காயிக் அமிலம் காணப்படுவதில்லை. மூணாவது க்வெஸ்சன், ஆர்கி பாக்டீரியம் எது? ஆன்சர், மெத்தனோ பாக்டீரியம். நாலாவது க்வெஸ்சன், நீல பசும் பாசிகளோடு தொடர்புடைய சரியான கூற்று எது? நகர்வதற்கான உறுப்புகள் இல்லை. ஃபிஃப்த்து க்வெஸ்சன், சரியாக பொருந்திய இணையை கண்டறிக. பாக்டீரியங்கள், நுனி கலலை நோய். ஆறாவது க்வெஸ்சன், உயிரியலின் புதிர் என அழைக்கப்படுவது வைரஸ். ஏழாவது க்வெஸ்சன், தாவரவியலின் தந்தை தியோபிராஸ்டஸ். எயித் ஒன், சிவப்பு அலை எதன் அதிகப்படியான பெருக்கத்தினால் ஏற்படுகிறது அப்படின்னா ஜிம்னோடினியம் பிரேவ் சாரி. நைன்த்து க்வெஸ்சன், அதிசய மருந்து என அழைக்கப்படுவது பெனிசிலின். 10th க்வெஸ்சன், வைட்டமின் B12 எந்த காளானிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னா எரிமோதீசியம் ஆஸ்பிஇ. 11th க்வெஸ்சன், மைகோரைசா உடைய சாருண்ணி ஆஞ்சோஸ்பம் தாவரம் எது அப்படின்னா மோனோட்ராஃபா. 12th க்வெஸ்சன், பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் ஒரு உயிரி பூச்சிக்கொல்லி. 13th, நாஸ்டாக்கின் இலையின் இடையே காணப்படும் நைட்ரஜன் நிலைநிறுத்த பயன்படும் நிறமற்ற செல்லுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஹெட்ரோசிஸ்ட். 14th, எப்பிரிவு தாவரம் கேமிட்டக தாவர சந்ததியை கொண்டது அப்படின்னா பிரையோஃபைட்டுகள். 15th, டெரிடோஃபைட்டுகளில் கேமிட்டக தாவர சந்ததியை குறிப்பதுன்னா முன் உடலம். 16th, ஒரு ஆஞ்சோஸ்பம் தாவரத்தின் ஒற்றை மைய குரோமோசோம் எண்ணிக்கை 14 எனில் அதன் கருவூன் திசுவில் உள்ள குரோமோசோம் எண்ணிக்கை 42. 17th க்வெஸ்சன், ஜிம்னோஸ்பம்களில் கருவூன் திசு உருவானது கருவுறுதலுக்கு முன். 18th க்வெஸ்சன், குரோமேட்டோஃபோர்களில் காணப்படும் ஸ்டார்ச் தயாரிப்புக்கும் சேமிப்புக்கும் காரணமான புரத உறுப்புகள் ஃபைரினாய்டுகள். 19th, பின்வருவனவற்றுள் 3 தனிச்சல் புரதத்தை உருவாக்குகின்றன அவையாவன அப்படின்னா யூலோத்ரிக்ஸ். 20, பின்வருவனவற்றுள் நீர்வாழ் பிரையோபயட்டுகளை கண்டறிக அப்படின்னா ஆன்சர் இக்ஸியோகார்பஸ். 21, ஃப்ளோரிடியன் தரசம் எதன் சேமிப்பு பொருளாகும்? சிவப்பு ஆல்கா. 22, சிவப்பு ஆல்காக்களின் சேமிப்பு உணவு ஃப்ளோரிடியன் தரசம். அதே க்வெஸ்சனை திரும்ப மாற்றி கேட்டிருக்காங்க. 23rd க்வெஸ்சன், ஸ்டீல் எனப்படுவது சைலம், ஃப்ளோயம், பெரிசைக்கிள் அண்ட் மெடுலா. 24, புற அமைப்பு அல்லது செயலில் வேறுபட்ட கேமிட்டுகளின் இணைவு ஒத்த கேமிட்டுகளின் இணைவு. 25th க்வெஸ்சன், பின்வருவனவற்றில் எது தவறான இணை? ஷிவாலிக் தொல்லுயிர் பூங்கா, அருணாச்சல பிரதேசம். 26, கீழ்கண்டவற்றுள் பல் காய்ப்பு தாவரம் எது? மாஞ்சிஃபரா. வேர்கள் என்பவை கீழ் நோக்கியவை, நேர்புவி நாட்டமுடையவை, எதிர் ஒளி நாட்டமுடையவை. 28th க்வெஸ்சன், பிரியோஃபில்லம் டயாஸ்கோரியா இதற்கு எடுத்துக்காட்டு இலை மொட்டு தண்டு மொட்டு. 29, கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? பைசம் சட்டைவம் தாவரத்தில் சிற்றிலைகள் பற்று கம்பியாக மாறியுள்ளன. 30th க்வெஸ்சன், தவறான இணையை தேர்ந்தெடு அலமாண்டா மூவிலை அமைவு. 31st க்வெஸ்சன், கிளைகளற்ற மைய தண்டை கொண்ட தாவரங்கள் காடக்ஸ். 32, கோண மொட்டு முட்களாக மாறியுள்ள தாவரங்கள் சிட்ரஸ். 33rd க்வெஸ்சன், அங்கை வடிவ வலைப்பின்னல் குவி நரம்பமைவு காணப்படும் தாவரம் ஜிஜிபஸ். 34, குர்குமா அமாடா, குர்குமா டெமாஸ்டிகா, ஆஸ்பராகஸ் மற்றும் மராண்டா இதற்கு எடுத்துக்காட்டு முடிச்சு வேர்கள். 35th க்வெஸ்சன், எதிர்ப்புவி நாட்ட வேர்களுக்கு எடுத்துக்காட்டு அவிசினியா ரைசோபோரா. 36, அரளியில் காணப்படும் இலை அமைவு மூவிலை. 37, வெக்சிலரி இதழமைவு இந்த குடும்பத்தின் பண்பாகும் ஃபேபேசி. 38, இணைந்த சூலக இலைகள் கொண்ட சூலக வட்டம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது பல சூலக இலை சூலகம். 39, திரள் கனி இதிலிருந்து உருவாகிறது பல இணையா சூலக இலை சூலகப்பை. 40, ஒரு மஞ்சரியில் மலர்கள் பக்கவாட்டில் அடி முதல் நுனி நோக்கிய வரிசையில் அமைந்திருந்தால் நிலமொட்டு அண்மையில் இருக்கும். 41, உண்மை கனி என்பது மலரின் சூலகப்பை மட்டுமே கனியாக உருவாவது. 42, காலிஃப்ளோரஸ் தண்டு மஞ்சரிக்கு எடுத்துக்காட்டு தியோப்ரோமா கொக்கோ. 43, பின்வருவனவற்றில் ஒன்று தெசி மஞ்சரி அல்ல காலிஃப்ளவர். சிர மஞ்சரி எந்த குடும்பத்தின் சிறப்பு பண்பு? ஆஸ்ட்ரேசி. தொங்கு கதிர் காணப்படுவது பைப்பர் நைக்ரம். 46th க்வெஸ்சன், சுவர் சூழ் ஒட்டு முறை காணப்படுவது குக்கும்பர். 47, போலி கனிக்கு எடுத்துக்காட்டு ஆப்பிள். 48, உலர் வெடிகனி மற்றும் உலரா வெடிகனிக்கு இடையில் காணப்படும் கனி வகை பிளவுரு கனிகள்.
49 மரபு வழி வகைப்பாடு எதனை பிரதிபலிப்பதாக உள்ளதால் மிகவும் விரும்பத்தக்க வகைப்பாடாக உள்ளது. பரிணாம உறவு முறை. 50th கொஸ்டின். பல்வேறு வகைப்பட்ட தாவர நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் அடங்கிய வகைப்பாடு ஊ நீர் சார் வகைப்பாடு. இப்போ உயிரி விலங்கியல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பல்லுயிர் தன்மை என்ற பதத்தை சூட்டியவர் யார்? வால்டர் ரோசன். ரெண்டாவது, பின்வருவனவற்றில் வகைப்பாட்டின் கோட்பாட்டினை பற்றிய தவறான தெரிவை கண்டறிக. அதில் வகைப்பாடு உதவுவது மேற்கண்ட எதுவும் இல்லை தான் ஆன்சர். தேர்ட் ஒன், பாரம்பரிய வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் அரிஸ்டாட்டில். ஃபோர்த் ஒன், ஆர்ஹெச் விட்டேக்கர் வகைப்பாட்டின் சரியான வரிசைகளை தேர்ந்தெடு. மொனீரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், தாவரங்கள், விலங்குகள். ஃபிஃப்த் கொஸ்டின், மூன்று பேருலக வகைப்பாட்டினை முன்மொழிந்தவர் கார்ல் வோஸ். சிக்ஸ்த் கொஸ்டின், எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் இதன் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஆர்கியா. ஏழாவது, வகைப்பாட்டியலின் அடிப்படை அழகு சிற்றினம். எட்டாவது, மரகத புறாவின் இரு சொல் பெயர் சால் கோபாப்ஸ் இண்டிகா. ஒன்பதாவது, வகைப்படுத்தலின் அறிவியல் என்பது வகைப்பாட்டியல். பத்தாவது, நிடேரியாவின் தனித்து வாழும் லார்வா இவ்வாறு அழைக்கப்படும் பிளனுலா லார்வா. பதினொன்றாவது, டீனோஃபோராவை பற்றி தவறான கூற்றை தேர்ந்தெடு. இவை கோலோபிளாஸ்ட் செல்களை பெற்றுள்ளன. பன்னிரெண்டாவது, விலங்கு உலகத்தில் மிகப்பெரிய தொகுதி எது? கணுக்காளிகள். பதிமூணாவது, சுவாச நிறமி ஹீமோசயனினுடன் தொடர்புடைய கனிமத்தின் பெயரை கூறு. தாமிரம். பதினாலாவது, நாக்குப்புழு இந்த தொகுதியை சார்ந்தது. செஃபலோகாடேட்டா. பதினைந்து, நீர்க்குழல் மண்டலம் இதன் தனிப்பண்பாகும். எக்கினோடெர்மேட்டா. பதினாறாவது கூற்று, அனைத்து முதுகு நான் உடையவைகளும் முதுகெலும்பிகள் ஆகாது. காரணம், முதுகெலும்பிகள் முதுகு நான் கொண்டுள்ளது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியே. பதினேழு, சரியான இணைய பொறுத்துகளை கழுத்துப்பட்டை செல்கள் துளையுடலிகள், கொட்டும் செல்கள் நிடேரியா, சுடர் செல்கள் பிளாட்டிகல் மின்தஸ், லாசோ செல்கள் டீனோஃபோரா. பதினெட்டாவது, ஆர சமச்சீரால் பல தளங்களுடைய பகுப்பு நடைபெறுகின்றது. இரண்டு கூற்றுகளும் சரியே. கூற்று ஒன்று வந்து ஆர சமச்சீரால் பல தளங்களுடைய பகுப்பு நடைபெறுகின்றது. கூற்று ரெண்டு, கடல் சாமந்தி ஆர சமச்சீரை வெளிப்படுத்துகின்றது. இரண்டு கூற்றுகளும் சரியே. பத்தொம்பது, உடற்குழி அற்றவை கண்டறி தட்டை புழுக்கள். இருபது, திசுகளை பற்றிய அறிவியலை இவ்வாறு அழைக்கலாம் திசுவியல். இருபத்தி ஒன்று, பின்வருவனவற்றில் எது கிளர்ச்சி வரும் செல்கள்? குறியலை எபிதீலியம். இருபத்தி ரெண்டு, பிறந்த குழந்தைகளில் உடல் நடுக்கம் ஏற்படுத்தாமல் வெப்பத்தை உற்பத்தி செய்வது பழுப்பு கொழுப்பு. இருபத்தி மூணு, திசு திரவம் என்ற கூறு டேஷ் இணைப்பு திசையை குறிக்கும் ஏரியுலார். இருபத்தி நான்கு, இணைப்பு திசு இதிலிருந்து உருவாகும் நடுப்படை. இருபத்தி ஐந்து, கூற்று ஒன்று, தோல் என்பது அடுக்கு எபிதீலியமாகும். காரணம், இவை ஒரு கூட்டு எபிதீலியமாகும். ஆன்சர் வந்து கூற்று ஒன்று சரி, கூற்று ரெண்டு தவறு. இருபத்தி ஆறாவது கொஸ்டின், கோப்பை வடிவ செல்கள் சுரப்பது கோழை. இருபத்தி ஏழு, கூற்று, குருத்தெலும்பு எலும்பு திசுக்களாக உள்ளன. காரணம், அனைத்தும் தளர்வான இணைப்பு திசுக்களாகும். ஏ சரி, ஆர் தவறு. இருபத்தி எட்டு, குருத்தெலும்பு செல்கள் இவ்வாறு குறிக்கப்படுகின்றன, கான்ட்ரோசைட்டுகள். இருபத்தி ஒன்பது, எலும்பு தசைகளை பற்றிய தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடு. இவை தன்னிச்சையாக செயல்படுகின்றன. முப்பது, இடைவெளி சந்திப்புகளின் பணியை கண்டறிக. இது வந்து தொடர்பு கொள்ளும், அதுதான் ஆன்சர். முப்பத்தி ஒன்று, சிறுநீரக கிளாமருலஸில் காணப்படும் எபிதீலியம் தட்டை வடிவம். முப்பத்தி ரெண்டு, ஆஸ்டியோசைட்டுகள் இதில் காணப்படும் எலும்பு. முப்பத்தி மூணு, மண்புழுவின் இடப்பெயர்ச்சிக்கு உதவும் அமைப்பு சீட்டா. முப்பத்தி நாலு, மண்புழுவின் பக்கவாட்டு இதயங்கள் காணப்படும் கண்டங்கள் ஆறாவது முதல் பதிமூணாவது வரை. முப்பத்தி ஐந்து, கரப்பான் பூச்சிகளில் இரத்த ஓட்டத்திற்கு காரணமான முக்கோண வடிவ தசைகள் அலரி தசைகள். முப்பத்தி ஆறு, கீழ்கண்ட எந்த உறுப்புகள் ஆண் தவளையில் மட்டும் காணப்படுகின்றன அப்படின்னா, குரல்பை, கலவித்தண்டு ஒன்று மற்றும் ரெண்டு. தவளையில் கோடைக்கால உறக்கத்தின் போது தோல் வழியாக சுவாசம் நடைபெறுகிறது. முப்பத்தி எட்டு, கரப்பான் பூச்சியின் கழிவுநீக்க உறுப்பு மால்பீஜன் குழல்கள். முப்பத்தி ஒன்பது, வாய்க்குழியின் தரைப்பகுதியில் நாக்கு ஃப்ரினுலமின் மூலம் ஊட்டப்பட்டுள்ளது. நாற்பது, முன் சிறுகுடலின் சுவரில் உள்ள டேஸ் கோளை மற்றும் நொதிகளை சுரக்கும் அப்படின்னா ப்ரூனஸ் சுரப்பி. நாற்பத்தி ஒன்று, தவறான இணையை கண்டறிக. இதில் எது தவறுனா மேற்கூறிய எதுவுமே இல்லை, எல்லாமே சரி. நாற்பத்தி ரெண்டு, ஒடி சுருக்கு தசை எதனை பாதுகாக்கின்றது அப்படின்னா கல்லீரல், கணைய நாளம். நாற்பத்தி மூணு, பித்தக்கற்கள் பெரும்பாலும் கொலஸ்ட்ரால் ஆனவை. நாற்பத்தி நாலு, ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படின்னா வயிற்று புண்ணின் தொடர்புடையது. நாற்பத்தி ஐந்து, தவறான வாக்கியத்தை கண்டறிக. உடல் பருமனுக்கு மரபு காரணி மட்டுமே காரணமாகும் அப்படின்னு சொல்கிறது தவறு. நாற்பத்தி ஆறு, வாந்தி கட்டுப்பாடு முகுளம் இடத்தில் காணப்படும்.
47. வாய்வழி நீரேற்ற சிகிச்சை என்பது எதனுடைய முதல் உதவி சிகிச்சையாகும் வயிற்றுப்போக்கு? 48. சரியான வரிசையை கண்டறிக. உட்கொள்ளுதல், செரித்தல், உட்கரகித்தல், தன்மயமாதல். 49. இவற்றின் விளைவால் பெப்சினோஜன் செயல்படும் பெப்சினாக மாற்றப்படும் HCl. 50. இரைப்பை சுரப்பியில் உள்ள கோப்பை வடிவ செல்கள் சுரப்பது கோழை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.